ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்டான எபிசோடு. அவென்யூ தி ஷான்ஸ்-எலிசே, உலகத்துலேயே ரொம்ப எக்ஸ்பென்சிவான இடம். என்ன சொல்கிறது, 10 மில்லியன்லேருந்து 20 மில்லியன்லேருந்து நிறைய கம்பெனிஸ் இங்கே இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. சினிமா ஆக்டர்ஸ்லேருந்து ஏன் பிரசிடென்ட்ஸ்லேருந்து உலகத்தில் இருக்க எல்லா ஜனங்களும் இங்கே தான் வந்து ஷாப்பிங் பண்ணணுன்னு வேண்டுவாங்க. அவ்வளோ அழகான ரோடு. கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே இங்கே தான் நடக்கும், நியூ இயர் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே இங்கே தான் நடக்கும். அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம், வாங்க போகலாம். குளிரான நேரத்தில் என்ன பேச முடியும், ஹிஸ்டரியை பற்றி தான் பேச முடியும். இந்த நாட்டு அரசர் லூயிஸ் 14 என்ன பண்ணுறாருன்னா, இந்த இடத்த வந்து ஒரு கார்டன் ஆக்குறாரு. இந்த கார்டனில் தான் வந்து அதிகமான செடிகள் கொடிகள் எல்லாம் வைக்கிறாரு. அதுலேருந்து வர வெஜிடபிள்ஸையும் ஃப்ரூட்ஸையும் ஃப்ளவர்ஸ் தான் அவரோட கேசலுக்கு யூஸ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் இந்த இடம் கொஞ்சம் ட்ராஜடி தான் ஆகுது. 17th century ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன் நடக்குது. ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன் நடக்கும்போது மரியா அந்தோனெட், இந்த கடைசி ராணின்னு சொல்லலாம், ஃப்ரெஞ்ச் கடைசி ராணி, அவங்களோட இறுதிகாலம் இங்கே தான் நடக்குது. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, ஹிட்லர் வராரு. ஹிட்லர் செகண்ட் வேர்ல்டு வார் ஜெயிச்சுட்டு அப்புறம் அவரோட மார்ச் பாஸ் வந்து பெருசாக காட்டுறதுக்கு, இந்த ஜனங்களை எல்லாரையும் பயமுறுத்துறதுக்காகவே அவரோட 30,000 soldiers படையே வந்து இங்கே தான் நடக்குது. மார்ச் பாஸ் பண்ணி நடக்கும்போது உலகமே திரும்பி பார்க்குது, ஐயோ பிரான்ஸ் தோத்துருச்சா ஹிட்லர்கிட்ட, அது இந்த இடம் தான் சொல்ல முடியும். அதுக்கப்புறம் இந்த இடம் வந்து ஒரு ஃபெஸ்டிவல் இடமா தான் ஆகுது. நிறைய சினிமா ஆக்டர்ஸ்லேருந்து நிறைய பொலிட்டிஷியன்ஸ் வந்து இங்கே தான் காஃபி குடிக்கிறாங்க, நிறைய லக்ஸூரியஸான ப்ராடக்ட்ஸ் வாங்குறாங்க. ஏன் பிரான்ஸோட வேர்ல்ட் கப் முதல் முதல்ல ஜெயிக்கும் போது இங்கே தான் வந்து அவங்களோட செலிப்ரேஷன் நடந்துச்சு. ஜே 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 நடங்க கிட்டத்தட்ட 10 மில்லியன் ஜனங்க இருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு ஃபெஸ்டிவலான இடம் தான். இங்கே இருக்கிற கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷன்ஸ்லேருந்து நியூ இயர் பார்ட்டிஸ் வரைக்கும் செலிப்ரேஷன்ஸ் இங்கே தான் நடக்கும். 3 1 2 3 ஹாப்பி நியூ இயர் சொல்லுவாங்களே அந்த அவென்யூ ஷான்ஸ்-எலிசே இதுதான். டிஷ்ஷஸ்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை, ஸ்டார்டர்ஸ், மெயின் டிஷ், டெசர்ட் இருக்குது. ஸ்டார்டர்ஸில் பார்த்தீங்கன்னா ஷாம்பைன்லேருந்து தான் ஆரம்பிக்கிறாங்க. ரெஸ்டாரண்ட் கொஞ்சம் ஸ்லைட்டாக எக்ஸ்பென்சிவாக தான் இருக்குது, ஆனால் இந்த ரோட்டுக்கு ஏற்ற மாதிரியும் தான் விலையும் இருக்குது. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது இல்லாமல் இவங்களோட ஸ்பெஷாலிட்டி வந்து டக் சூப் தான் இருக்குது, அது ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே வந்தீங்கன்னா டோன்ட் மிஸ் திஸ் திங். உலகத்துலேயே எக்ஸ்பென்சிவான ரோடு. என்னென்ன ஷாப்ஸ் இருக்குது, லூயி வித்தான் இருக்குது, மோப்ளோ இருக்குது, குச்சி இருக்குது, ஏன் க்ரோக்கோடாயிலேருந்து எல்லா டைப்ஸ் ஆஃப் லக்ஸுரியஸ் பிராண்ட்ஸும் இருக்குது. துபாயிலேருந்து நிறைய இன்வென்ட் பண்ண பெர்ஃப்யூம்ஸ்லாம் கூட இங்கே ஸ்பெஷலாக விற்கிறாங்க. ஃபெராரி கார்டு கூட ஒரு கிரெடிட் கார்டை வச்சு வாங்கிட்டு போகலாம். இந்த ஸ்கொயர் மீட்டர் பார்த்தீங்கனாலே வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ் தான் சொல்லணும். ஒரு ஸ்கொயர் மீட்டர் 20,000 euro வாடகை. டே அண்ட் நைட் இருக்கிறதாலேயே வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாகவே இருக்குது. அது இல்லாமல் இந்த வாக்கிங் பேசேஜ் பார்த்தீங்கன்னா 1.5 கிலோமீட்டர் நடக்கலாம். 1.5 கிலோமீட்டர் நடக்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும். நைட்டு வந்து ஒரு ஐஸ்கிரீமை வாங்கிட்டு விண்டோ ஷாப்பிங் பண்ணிட்டு போகிற இடமே இதுதான் சொல்லலாம். அதுவும் கொஞ்சம் கேஷ் இருந்துச்சுன்னா வாங்கி பாருங்கள். அவென்யூ ஷான்ஸ்-எலிசே எடுத்து ஒரு 50 மீட்டர்ஸ் கீழே இறங்கி நடந்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு 5-star ஹோட்டல் இருக்குங்க, ஜார்ஜ் சாங்க்ன்ட்டு. இங்கே தான் வந்து ப்ரைவேட் பார்ட்டிஸ்லாம் நடக்கும். இங்கே இருக்கிற போல் ரூம் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். இங்கே இருக்க டின்னர்
சொல்லவே தேவையில்லை. உலகத்தில் இருக்க ஃபேமஸ் ஷெஃப்ஸ் எல்லாம் இங்கே தான் இருப்பாங்க. ஒரு நைட் இந்த ரூம் விலை வந்து 1 லட்ச ரூபாயிலேருந்து 10 லட்ச ரூபா வரைக்கும் இருக்கும். ஷாருக் கான்லேருந்து அமிதாப் பச்சன்லேருந்து மைக்கேல் ஜாக்சன்லேருந்து இருக்கிற எல்லா செலிப்ரிட்டிஸும் இங்கே தான் ரூம் எடுத்து தங்குவாங்க. அவ்வளோ ஒரு எக்ஸ்க்ளூசிவான இடம். என்ன சொல்கிறது, இங்கே பார்த்தீங்களா ப்ரைவேட் பார்க்கிங் கூட இருக்குது. எல்லா செலிப்ரிட்டிஸும் இங்கே தான் வந்து அவங்க கல்யாணமே பண்ணுவாங்க. லக்ஷ்மி மெத்தால் அவர் எடுத்த பேலஸே இதுதான் சொல்ல முடியும். 500 ரூம்ஸ் ஒரே ஷாட்டில் புக் பண்ணியிருக்காரு. லெட்ஸ் கோ. பாரிஸில் என்றைக்குமே வந்து டிராஃபிக்ஸ் நிறையவே இருக்கும். இந்த சின்ன சின்ன சந்துலெலாம் ஓடி போய் போகணும்ல, அதுக்காகவே சைனாலேருந்து நிறையா எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ் போட்டிருக்காங்க. ஒரு கியூஆர் கோடு போட்டு சக்குன்னு போயிடலாம். 1 யூரோலேருந்து ஆரம்பிக்குது, 30 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் போகலாம். ஃபைன், இதில் 2 பேர் ஏறுறாங்க. அபினி ஷான்ஸ்லிசே வரத்துக்கு ரொம்ப சிம்பிள் தாங்க. எப்பயுமே ட்ரெயின் எடுத்தே வாங்க. அது இல்லாமல் மெட்ரோ நம்பர் 1 எடுங்க, 9 எடுங்க. அது இல்லாமல் RRA ஒன்று இருக்குது, ஷால்ஸுகோல் எத்வால்ட்டு, அங்கே வந்து இறங்குவோம். டிக்கெட்ஸ் என்றைக்குமே வந்து 2 யூரோ தான் வந்து ஆரம்பிக்கும். அதால் இன் அண்ட் ஃப்ரோ 2 டிக்கெட் எடுத்துக்கோங்க. டோட்டலாக உங்களுக்கு 4 யூரோ ஆகும். காரில் வரணும்னு யோசிக்காதீங்க, ஏன்னா நீங்கள் நிறையவே டிராஃபிக் ஜாமாக இருக்கும். பார்க்கிங்கும் ரொம்ப எக்ஸ்பென்சிவ். 1 ஹவருக்கு வந்து 2 யூரோஸ் 50 சென்ட் சார்ஜ் பண்ணுறாங்க. அப்போ ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் சுற்றி பார்த்தீங்கன்னா 10 யூரோஸ் ஆகும் உங்கள் பார்க்கிங் சார்ஜஸ். எலக்ட்ரிக் வெலோ ட்ரை பண்ணுங்கள், எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸை ட்ரை பண்ணுங்கள். இது மாதிரி ரொம்ப சீப்பாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். ஸோ ஹாவ் ஃபன் மை ஃப்ரெண்ட்ஸ். ஷாப்பிங்கு, சினிமா, டிஸ்கோ, சாப்பாடு எல்லாமே இருக்குது இங்கே. ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். 5-star ஹோட்டல்ஸ் எல்லாமே இருக்கும். ஷான்ஸ்லிஸை வந்து அனுபவிச்சு பாருங்கள், என்ஜாய் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் கொஞ்சம் கமெண்ட் பண்ணி எங்கள் டீமை வந்து என்கரேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ அகெயின். பாய் ஃப்ரம் அர்விந்த் தம்புசாமி.